வண்டி மகேந்திர மேக்ஸிமோ. இது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, அது ஹை ப்ரெஷர் பம்ப்லேருந்து வர ரிட்டன் டிப்பு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ட்ரைலேருந்து வர இந்த ரிட்டன் டிப்பு, ஹை ப்ரெஷர் பம்ப்லேருந்து வந்து இந்த டீப்பில் வந்து ஜாயின் பண்ணுற டிப்பு. இது பூரா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பிடுங்கிட்டே இருந்துச்சு. இந்த வண்டி ரொம்ப நாள் நின்றுருந்த வண்டி. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி இந்த இடத்துலையும் வந்து டீசல் லீக் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டிப்புக்கு வர வந்து டீசல் ரிட்டனில் வர வால்வில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணு மாதிரி அடைச்சிருக்குது. அதனால் டீசல் வந்து மெயினில் போய்ட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து டீசல் கொஞ்சம் டீசல் ரிட்டன் போகணும். உள்ளே மண்ணு மாதிரி அடைச்சிருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிப்பாக பிடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணி போட்டோம்னா சரியாயிரும். இது டீசல் டேங்க்கில் போகிற ரிட்டனு, ரிட்டன் இதில் வர வால்வு. பாருங்கள், அதை அடைச்சிருக்கு பாருங்க, இந்த இடத்துல அடைச்சிருக்கு. இது மெயினு, இது வந்து ரிட்டனு. ரிட்டன் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டீசல் வந்து உள்ளே டெலிவரி ஆகி ரிட்டன் போய்கிட்டே இருக்கும். அந்த வால்வு ஸ்டக் ஆனதுனால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிப்பாக பிடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை க்ளீன் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து டீசல் டிப் பிடுங்காது. இதில் ஒரு ரிட்டன் வால்வு ஒன்று இருக்கும் பாருங்கள், ஒரு மாதிரி மண்ணு மாதிரி ஃபுல்லாகவே இந்த வால்வு ஸ்டக் ஆகிடுச்சு. இப்போ அந்த மண்ணை எடுத்துட்டேன். இந்த டீப்புக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கருப்பு கருப்பாக இருக்குன்னு. அது பூரா வந்து குப்பை, டஸ்ட் ஃபுல்லாக நிற்கிது. டீசல் ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா, ரிட்டனில் வர டீசலில் வர ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்வு இப்படி வந்து தள்ளும்போது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இந்த வால்வில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு டீசல் வந்து டேங்க் ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து இந்த வால்வு வந்து ஸ்டக் ஆனதுனால பார்த்தீங்கன்னா டீப் பூராமே அங்கங்கே பிடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பூராமே க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வால்வில் ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு, அந்த ஓட்டையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து மாட்டிடலாம். டீசல் டேங்க் வந்து மோட்டர் அசம்பிளியில் தான் இந்த ரிட்டன் வால்வு இருக்குது. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த டீசல் மோட்டர் அசம்பிளியை மாட்டிடலாம். டீசல் டேங்க் மாட்டி முடித்தாச்சு, வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம்.